ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இசைப்படகில் வந்து என்னென்ன தொழில்நுட்ப கருவியெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ், ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு வரும். இந்த டிவைஸ் எதுக்கு பயன்படுதுன்னா, வந்து நம்ம என்ன லொக்கேஷனில் இருக்கோம், எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், எந்தெந்த ட்ராக்கில் வந்து போகணுங்கிறதெல்லாம் வந்து துல்லியமாக காமிக்கிறது தான் இந்த டிவைஸோட வேலை. இந்த லைனுக்கு இடையிடையில் வந்து டாட் சிம்பிள், அப்புறம் எக்ஸ் சிம்பிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதிலலாம் நம்ம போகக்கூடாது. அதில் போகும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வலையெல்லாம் சேதமாகும், அதாவது பாறைகளில் மற்ற இதிலலாம் மாட்டி வந்து வலை கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதில் போக மாட்டோம். நம்ம கடலில் எந்த இடத்துல இருக்குங்கிறது இந்த பாயிண்ட் வச்சு தான் கண்டுபிடிப்போம். என்இ இருக்குது பாருங்கள், அந்த பாயிண்ட் தான் நார்த் ஈஸ்டர்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை இன்னொன்று வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூடுன்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிவைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபைண்டர், இதை எக்கோசோன்றது கூட சொல்லுவாங்க. இதோட வேலை என்னென்னாக்கா வந்து கடலோட ஆழத்தை வந்து துல்லியமாக காட்டுறது இதோட வேலை. அதுக்கப்புறம் மீன்கள் கூட்டம் வர்றதையும் காமிக்கும். இதில் 24 சொல்லிட்டு காமிக்கிது பார்த்தீங்களா, இது வந்து 24 பாகம் அளவு, அதாவது ஒரு பாகங்கிறது வந்து ஒரு ஆளோட ஹைட்டு தான் வந்து ஒரு பாகம். இது பார்த்தீங்கன்னா ரடர் இண்டிகேட்டர், அதாவது சுக்கம் எந்த பொசிஷனில் இருக்கிறத காமிக்கிறது தான் இந்த டிவைஸோட வேலை. இது வந்து வாக்கி டாக்கி, அது மற்ற போட்டோட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக உள்ளது. இந்த வாக்கி டாக்கி எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோன்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சி, யாருக்கும் ஏதோ ஒரு பொருள் தேவைப்பட்டாலோ, அப்புறம் மீன்கள் வந்து எங்கே அதிகமாக கிடைக்குங்கிறது வந்து இந்த வாக்கி டாக்கி மூலமாக தான் வந்து கம்யூனிகேட் பண்ணிப்போம்.